ஒழுங்கிணைந்த மருந்துவம். எனக்கு வந்து கிரீதர் என்டோர்மெண்ட் இதில் வந்து நான் சொன்ன உடனே ரொம்ப நிகழ்வாக இருந்தது. 2012 நான் வந்து யூஎஸ்க்கு போயிருக்கேன், கிளீவ்லாண்ட் கிளினிக்கில் சொசைட்டி ஆஃப் இன்டகிரேட்டிவ் ஆங்காலஜின்னு ஒரு கருத்தரங்கு, நான் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அப்போ போயிருந்தப்போ அந்த கிளீவ்லாண்ட் கிளினிக் வந்து ஒரு மிக முக்கியமான மருத்துவமனை அது. அங்குள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே பார்த்தா ஒரு நோயாளிக்கு நுரையீரல் புற்றுநோய், அவருக்கு ஏதோ ஒரு கீமோ ட்ரக் வந்து ஏற்றுறாங்க. அந்த கீமோ முடித்த உடனே ஒரு சைனீஸ் டாக்டர் வந்து அவருக்கு வந்து தாய்ச்சி இப்படிமாங்க, தாய்ச்சிங்கிறது ஒரு பிராணாயமம் மாதிரியான மூச்சு பயிற்சி, அந்த தாய்ச்சியை அவர் கற்றுக் கொடுக்குறார். மாலையில் ஒரு அமெரிக்கன் பொட்டானிக்கல் கவுன்சிலிருந்து ஒருத்தர் வந்து பொட்டானிக்கல் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரே நோயாளி, ஒரே படுக்கை, மூன்று மருத்துவர்களும் ஒருவர் பேசிக் கொள்கிறாங்க. தாய்ச்சி எப்போ கொடுக்க போகிறீங்க, எப்படி பண்ணுங்க, அதை பண்ணுங்க அப்படின்னு அந்த கீமோ டாக்டர் வந்து அந்த தாய்ச்சி டாக்டர்கிட்ட சொல்கிறார். பொட்டானிக்கல் கவுன்சிலுடைய இதை பூரா எடுத்து பார்க்கிறார்கள். இதை கொடுக்கலாமா வேணாமா, இதை என்ன செய்யலாம், நீங்கள் இதை மாத்துறீங்களா, அதை கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. 300 வருஷம் கூட வரலாறு இல்லாத அந்த நாட்டில் அது சாத்தியம்னா, 3000 வருஷமா எத்தனை மருத்துவத்துறை இந்த நாட்டில் ஏன் சாத்தியம், ஏன் அப்படியான உரையாடல் நவீன மருத்துவருக்கும் சித்த மருத்துவருக்கும் ஆயுர்வேத மருத்துவருக்கும் யுனானி மருத்துவருக்கும் நடக்க மாட்டேங்குது? எங்க போனாலும் வந்து ஒரு ஈகோ, எங்க போனாலும் என் துறை சிறந்தது, நான் தான் முற்று பெற்றதுங்கிற ஒரு மனோபாவம் ஒழிய வேண்டும். அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உரையாடல்கள் தான் அதில் இருக்கக்கூடிய பிணக்குகளை வெளியேற்றும். முதல்ல டயலாக் இருக்கணும். நான் டயலாக்கு எங்கிபிட்டா இருந்தா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எல்லா துறை மருத்துவம், ஒரு துறை மருத்துவம் இருக்குன்னா மனிதன் மீது ஒரு சின்ன அக்கறை இல்லாமல் அந்த மருத்துவத்துறை வராது. ஒரு ஆயுர்வேதம் இருக்கு, ஒரு சித்த மருத்துவம் இருக்கு, யுனானி இருக்கு, தொழுசு, ஏதோ ஒரு சிகிச்சை இருக்குது. எல்லா சிகிச்சைக்கு பின்னாடியும் முதல் விஷயம் தத்துவங்கள் இல்லை, மனிதனே அன்பு. அந்த அன்பு இருக்கிறதுனாலதான் இதை கொடுத்தா சரியாவானான்னு பாக்குறாங்க. அப்ப அன்பும் நேசமும் இருக்கக்கூடிய ஒரு துறைகள் எல்லாம் ஒருங்கிணைகிறது மாதிரி ஒரு விஷயம் இருக்க முடியுமா? நவீன மருத்துவம் மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்துருக்கு உலக அளவில். அதுல இருக்க வணிகம் பல்வேறு பிரச்சனைகள் தான். அந்த வணிகத்தினால் நிறைய சிக்கல் இருக்கு, அது அரசியல் இருக்கிறது, அது வேறு ஒரு சர்ச்சை, அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா அந்த துறையினுடைய அறிவியல் போற்றுதல்குரியது. அந்த அறிவியலும் ஒரு பாரம்பரியமா இருக்கக்கூடிய சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ அதுல இருக்கக்கூடிய அறிவியலும் எல்லோரும் ஒருங்கிணைந்து எந்த அளவுக்கு அந்த நோயாளிக்கு சரி பண்ண முடியும், இதை நான் காம்ப்ளிமெண்ட் பண்றேன், இதை நீங்க சப்ளிமெண்ட் பண்ணுங்க, இதை உடனடியே அதை நீங்க இன்டர்வியூ பண்ணுங்க. ஒரு மருத்துவமனையில் 4 மருத்துவர் ஒன்னா உட்காரும், அந்த 4 மருத்துவர் ஒன்னா பிபி 210 110 இருக்கு, இது உடனடியாக அவருக்கு வந்து தெல்மை சாத்தான் கொடுத்தாதான் உடனே குறையும். அதை நவீன மருத்துவர் எழுதட்டும், கூடவே யோக மருத்துவர் சீத்தலி பிராணாயாமம் கொடுத்தா அந்த கரோட்டில ப்ரெஷர் குறையும், அவனுக்கு திரும்ப பிபி கூடாது அப்படின்னு யோக மருத்துவர் சொல்லட்டும். ஏகே மருத்துவர் வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் கொடுக்குறேன், நான் வந்து சுரக்காய் இது கஷாயம் கொடுக்குறேன்னு சொல்லட்டும். சித்த மருத்துவர் வந்து வெண்தாமரை சூர்ணம் கொடுக்கலாமே, அது கொடுத்தா என்ன பண்ண போகுது? இவையெல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த இரத்த பதிப்பு நோயாளி காலம் முழுக்க ஒரு மாத்திரையில் ஏதோ ஒரு மருந்துலையோ மாத்திரையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில ஆய்வுகள் தேவைப்படலாம். வெண்தாமரை சூரணமும் டெல்மி சாட்டானோ ஒன்னா போகும்போது உன்னோட பயோலபிலிட்டின்னு ஒரு பயோலபிலிட்டிய ப்ராப்ளம் போமான்னு சில ஆய்வுகள் தேவைப்படலாம். சில நேரங்களில் மட்டும் எந்த உணவு சாப்பிட்டாலும் ரசம் சாதம் சாப்பிட்றோம், ஏதாவது பண்ணுதா? அந்த ரசம் சாதம் மாதிரி தான் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி எல்லாமே. எங்கள் மருந்துகள் வந்து போய் எந்த இடத்துலையும் போய் பயாலஜிக்கலா போய் இன்டர்வியூ பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபிராக்ஷனல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கிடையாது. அப்போ அந்த இடத்துல போய் பிரச்சனை பண்ணாது. தேவைப்பட்டால் அந்த ஆய்வுகளையும் கொடுக்கும், அந்த ஆய்வுகளையும் சேர்த்து செய்வோம். அப்படியான ஆய்வுகளை நடந்து வரும்போது இந்த மாதிரியான நாள்பட்ட நோய்களை வந்து மிகச்சரியாக செய்ய முடியும். சீனா செய்கிறார்கள், சீனா நாட்டில் நடக்குது, ஆனால் நம் நாட்டில் பெரிய அளவில் நடக்கல. அதுக்கான பேச்சுகள் நடக்குது, அதுக்கான சில விஷயங்கள் நடக்குது. ஒரு சாட்டிலைட்டா இயங்குறாங்க. 87 பிரைமரி ஹெல்த் சென்டர் எல்லாத்துலேயும் வந்து எல்லா துறை மருத்துவரும் இருக்கணும்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நவீன மருத்துவர், ஒரு பல் மருத்துவர், ஒரு சித்த மருத்துவர், ஒரு ஆயுர்வேத மருத்துவர், எல்லாரும் இருக்காங்க. யாரும் யாரையிடமும் பேசுறது கிடையாது. எங்க தெரியாதுங்க, அவர்கிட்ட போய் கேட்டுக்குங்க. இதுக்கு அதற்காகவா இப்படியான ஒரு விஷயம்? எப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மை தேடி வரக்கூடிய நோயாளியை சரியாக்கலாங்கிற ஒரு சிந்தனை நம்ம அத்தனை பேர் கொடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் தான் இந்த உலகத்துக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போறதுக்கான ஒரே வாய்ப்பு, ஒரே வாய்ப்பு என்று சொல்ல முடியும். ஒரு மற்ற வளர்ந்த நாடுகள், வரலாறு இல்லாத வளர்ந்த நாடுகள் எல்லாம் அவற்றை பின்பற்றும் போது அத்தனை வரலாறு உள்ள நம் மருத்துவ எத்தனை ஆயுர்வேதம் சித்தம் யுனானின்னு பல மருத்துவத்துறை இருக்கிற நாமே முடியாது. கிரீதர் என்டோன்மெண்ட் ஃபண்ட் அதுக்காக ஒரு என்டோன்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து அதுக்காக ஒரு முனைப்பு எடுத்திருக்காங்க. நிச்சயமாக தேவைப்படும் போதும் என்னை அழைத்திருந்தாலும் நானும் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்.
ஏனென்றால் இது யாராலும் ஒரு தனி மனிதனாலலாம் சாதிக்கிற விஷயம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து கைவிழி பண்ணாதான் வந்து இதை வந்து வெளியே எடுத்துட்டு வர முடியும். அப்படியான விஷயங்களை எடுத்துட்டு வந்து அந்த ஒரு சுத்தமான ஒரு பரிசுத்தமான அந்த ஆன்மா இங்கே இருக்கும், அந்த இருக்கையில் உட்கார்ந்துருக்கும். அந்த ஆன்மாவின் கனவை நாம் அத்தனை பேரும் சேர்ந்து நனவாக்குவோம்.